நேருலே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் சார நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்திடலாம் வணக்கம் சார் ஓம் தத்புரு ராஜபத்மகே பக்ரது அன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபியட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய் வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நிறைய பேர் வந்து அவரை சந்திக்கணும் இல்ல தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லி அதுல உள்ள பலன்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய பலன்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இதுவரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க போகுது இந்த வாரம் முழுக்க நமக்கு வந்து வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு உங்க வாயால கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி முதலாவது எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வார ஆரம்பமே பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்குது பொதுவாகவே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு இருளாக இருந்தாலும் எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமி திதிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாரம் ஆண்களுக்கு நல்லது அப்படிங்கிறத விட ஆண்களை விட பெண்களுக்கு அதிகபட்ச நல்லது அதிகபட்ச கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறது எந்தளவுக்கு சிறப்போ அதே மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் புதன்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தியாக இருந்துகிட்ருக்குது அது அற்புதமான சிறப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பத்தில் தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது சங்கடம் இருந்துன்னு வைங்களே அல்லது நட்பு வகையில் சங்கடம் கணவன் மனைவி கூட சங்கடம் இருந்தது அப்படின்னா அந்த சங்கடங்கள் ஓரளவு தவிர்க்கக்கூடிய அந்த சங்கடங்களிலிருந்து விலகி சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கோம் அது புதன்கிழமை அதற்கான வழிபாடு மிக சிறப்பாக புதன் புதன்கிழமை கரிநாளாகவே இருந்தால் கூட சங்கடகர சதுர்த்திங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி வியாழக்கிழமை சுப முகூர்த்தம் அருமையான முகூர்த்தமாக இருந்துகிட்ருக்குது ஆவணி மாதத்தில் வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமையில் முகூர்த்தம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு காதல் திருமணம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில் கரை ஏறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமை தேய்பிரை சஷ்டியாக இருக்கிறதுனால குழந்தைகள் எங்கள் வீட்டில் என் பையன் என் பேச்சு கேட்க மாட்டேங்குது என் பொண்ணு என்னுடைய பேச்சு கேட்க மாட்டேங்குது கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்கள் பையனுக்காகவோ பிள்ளைக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ நீங்கள் வந்து கோயில் அர்ஜனை பண்ணுறது அல்லது குழந்தையத்து கோயிலில் வேண்டிக்கிறது அல்லது குலதெய்வத்து கோயில் கோபுரத்தை பார்த்து என்னுடைய பையன் வந்து நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்துக்கு கட்டுப்படணும் நல்ல விஷயத்தை கேட்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை போதும் இந்த தேய்பிர சஷ்டியில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சு பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விளக்கக்கூடிய விளக்கக்கூடிய சஷ்டியாக இந்த தேய்வுரை சஷ்டி சனிக்கிழமை இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத உங்க வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் சார் ஸோ முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு இந்த வாரத்தில் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பிறந்த வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தர புத்தரஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வழியில் போகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரித்து இருக்கும் தான் கைபேசி கையில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதை கல்விக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தகுதி அதற்கான ஒரு ஆலோசனை குடும்பத்தில் வந்து தேவையான செலவுகள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகமாக இருந்துட்டு அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் வந்துகிட்ருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இஷ்டப்பட்டு தான் அதிர்ஷ்டம் தட்டுப்படும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும் கடன்ல வச்ச நகையை கூட மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாரமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு இதுவரையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக காளிகாம்பால் தேவி காளிகாம்பலுடைய வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வருகிற சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் ஒரு சில விஷயங்களில் காரிய தடை ஏற்படும் மற்றபடி வாரத்தில் ஆறு நாட்களுமே எந்த நேரமாக இருந்தாலும் யமகண்ட நேரமாக இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய சானாதிபதி சந்திர பகவான் பாக்கிய ஆட்சி பெற்றிருக்கிறது பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானோடு அதாவது ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு தெளிவான முடிவு திடமான முடிவு அதை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவம் இதுவரை இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே உங்களுடைய சுய புத்தி சுய உழைப்பாளர் பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை அறிந்து கொள்வது நல்லது ஸோ இது வரைக்கும் என்னென்ன கஷ்டம் இருந்ததோ அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க செய்தி வாசிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அதே மாதிரி போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய சாதாரண யூடியூப் தான் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சி எடுத்துகிட்டு கூட அந்த முயற்சிகளுக்கான மிகப்பெரிய முன்னேற்றம் அல்லது அந்த முயற்சிகளுக்கு மேலான மிகப்பெரிய பிரபல்யம் இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யணும்னு உள்ளவங்களுக்கு வந்து அந்த சொந்த தொழிலுக்கான முயற்சி இந்த வாரத்தில் பலிதமாகும் என்ன உத்தியோகம் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் வந்து நல்ல பாராட்டு கிடைக்கல நல்ல பேர் கிடைக்கல நல்ல சம்பளம் கிடைக்கல சம்பளம் உயர்வு கிடைக்கலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கவலைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கிற மாதிரி உயர் அதிகாரியுடைய பாராட்டும் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கி இருந்துட்டு இருக்கோம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல்ல நிர்வாகம் கிடைக்கக்கூடிய வாக்கியமும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தவளை கூட தன் வாயால் கெடும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு எந்த ஒரு நேரத்திலும் பேசக்கூடிய பேச்சில் கவனமா இருக்கிறது நல்லது சின்ன முயற்சியா இருந்தாலும் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு அதிகபட்ச கௌரவம் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகபட்ச உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கக்கூடிய பெண்களுடைய கௌரவம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்தில் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதற்கான ஆலோசனை பெண்கள் மூலமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில குடும்பங்களில் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட நல்ல விடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும் பண வருமானம் மிகுதியாகும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய இணக்கம் இல்லாத சூழ்நிலைகள் தானாகவே விலகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல மனைவி அல்லது நல்ல துணைவி அல்லது நல்ல கணவர் அமையக்கூடிய பாக்கியம் அதாவது இவர் தான் நல்லவர் அப்படின்னு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவான விஷயம் இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கும் காதலித்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய நல்லதொரு கௌரவமான மன வாழ்க்கையும் இந்த வாரம் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில குடும்பங்களில் அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெத்தவங்க கிட்டே வந்து பச்சை கொடி கிடைக்கக்கூடிய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த சொந்த பந்தங்களில் வந்து அதை உறவு அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்களும் அதற்கான சூழல்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கால் பாம்பறியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆணாக இருந்தால் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கிட்டே கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஆண்கள் வந்து பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய பக்குவத்தை கைப்பிடிக்கணும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது இன்னதான் பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து சேருவாரோடு சேரும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி அவங்களுடைய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய முகநூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏன் குறிப்பாக அவங்களுடைய கைபேசி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்குவாங்க காலேஜில் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை ஓரளவு கண்காணிக்கிறது அவங்களுக்கு தெரியாமலே நேரடியாக கண்காணிக்கிறேன் அப்படிங்கிறத விட மறைமுகமாக கண்காணிக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் அப்படிங்கிறத விட எது நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை வேண்டுமென்றே செய்யக்கூடிய பக்கமும் குழந்தைகளுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கும் இருக்கும் அதனால் பெற்றவங்க வந்து நம்ம குழந்தையை பெற்றுட்டோ கடமைக்கு வந்து கல்விக்கு சேர்த்து விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளுடைய கவனத்தில் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய செய்கள் செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாழ்க்கையில் ஏறு முகம் காண்பதற்கு ஆறுமுக வழிபாடு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பொதுவான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் தான் அதுல உள்ள தனிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கு எப்ப எப்பல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கணிச்சு சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தொலைபேசி மூலமா சர்்கிட்ட சொல்லணும் அதுல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நிச்சயமா சர்்கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணணும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட தொலைபேசி மூலியமாகவே உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க தொடர்ந்து சர்க்கிட்ட பேசலாம் சார் அடுத்ததாக துலாம் ராசி எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அதிகாரம் கிடைக்கிறது அரசாங்கத்தில் உத்தியோகத்த உத்தியோகம் கிடைக்கிறது ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கிறது ஆதாயம் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நாள் முழுவதும் அப்படிங்கிறத விட வாரம் முழுவதும் நடக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தீராத நோயிலிருந்து விடுபடக்கூடிய மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தார் அப்படிங்கிறத விட நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் கணவர் நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் மனைவி நல்லவங்களாக இருந்தாலும் தேவையில்லாத குறைகளை தேடி பிடிப்பது அல்லது தேவையில்லாத பேச்சுக்களை எடுத்தறிஞ்சு பேசுறது அல்லது மனைவி வந்து மதிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அதாவது மகத்துவமுள்ள மனுஷனாக இருந்தால் கூட மனைவியிடம் சமத்துவமான ஒரு போக்கை இந்த வாரத்தில் கடைபிடிக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆண்டிக்கும் அரசனுக்கும் விஷயத்தை கவனத்தில் கொள்வது நல்லது மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு ஜீவன ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல உத்தியோகம் நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லைன்னு உள்ளவர்களுக்கு அது நீண்ட நாளாகவே தொழில் நடக்காமல் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாகவே வியாபாரம் இல்லாதவங்களுக்கு வியாபாரம் நடக்கிற மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு இருந்தால் கூட உண்மையாலுமே வியாபாரம் நடக்காமல் அதுக்கு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே நன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் நடக்கக்கூடியது லாபம் சேரக்கூடியது குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை இந்த வாரத்தில் வந்துகிட்ருக்கும் சில பேருக்கு இருக்கிற தொழிலிருந்து மாறி புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டுருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர்னு பாம்புக்கு பல்ல புடுங்கினா எப்படி தைரியம் போயிடுமோ அதை மாதிரி ஆன்மானுக்கு இருக்கிற உத்தியோகம் வந்து திடீர்னு பறிபோகக்கூடிய சூழல் இருந்துகிட்டுருக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டுருக்கும் இருக்கிற உத்தியோகத்திலேயே மேல் பதவி கிடைக்கக்கூடிய உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் விஷயத்தில் முன்கோபம் உள்ளவருக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஸோ தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருவாரியான மதிப்பு பெருவாரியான கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குதூகலம் அப்படிங்கிறத விட பரஸ்பரம் அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வழக்கறிஞராக உள்ளவர்களுக்கு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான முறையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் வங்கிகளில் வந்து பணிமுறையக்கூடியவர்களுக்கு அந்த வங்கியில் திடீர் உயர்வு கிடைக்கக்கூடிய பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நாலு பேர்த்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நாலு பேருக்கு நன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது நல்லது அடுத்தது மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லையுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண முடியும் பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கும் வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பிள்ளைகள் வகையில் பெருவாரியான மதிப்பு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது குறைந்தபட்சம் ஆறுதல் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு மேன்மை அல்லது மிகப்பெரிய கௌரவம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள்னால ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால என்னதான் தான் இருந்தால் கூட குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் அல்லது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாலு பேர்த்த பார்த்து இவங்கள நல்லவங்கள் அப்படின்னு ஐந்தாவதாக ஒருவரை நல்லவர்னு நினப்போம் ஆனால் அவரு தான் இந்த நாலு பேர்த்த விட மோசமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும் அரசாங்க வகையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கு நல்ல நல்லது ஒரு மகிழ்ச்சி நல்லதொரு பலன் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது என்னதான் பருவமாக இருந்தாலும் என்னதான் உருவமாக இருந்தாலும் என்னதான் தெளிவாக இருந்தாலும் தேவையில்லாத மலிவான ஒரு சூழலுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த நேரத்திலும் கவனமாக இருக்கிறது முக்கணமும் எக்கணமும் நீங்கள் வந்து நற்குணத்தோடும் அதே சமயத்தில் நற்கவனத்தோடும் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெட்டி பேச்சுக்கள் வீண் பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது குறிப்பாக ஆறாம் இடத்த அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானங்களும் அதிகரிக்கும் கட்டிட பணிகள் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அதே மாதிரி கட்டுமான தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத தொந்தரவுகளும் தேவையில்லாத தடங்கல்களும் விலகும் ஏற்கனவே வெளிநாட்டு வேலை முயற்சி செஞ்சிருந்தீங்களே அந்த உத்தியோகத்துக்கு மட்டும் புதிதாக முயற்சி செஞ்சவர்களுக்கு ஏஜென்ட் மூலமாக இடைத்தரகர் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஒரு முறைக்கு இருமுறை அல்லது இருமுறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ரொம்ப ரொம்ப அருமையாக எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் இப்போ வந்து பொதுவான சில ஆன்மீக ரீதியான விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் எப்பவுமே நீங்க சொல்ற இந்த ஆன்மீக ரீதியான பொதுவான விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து இந்த வாரம் சார் என்ன விஷயத்த பத்தி சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் கலங்க வைக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கண் திருஷ்டினாலே எல்லாரும் கலங்கி தான் போயிடுவோம் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கலங்க வைக்கக்கூடிய கண் திருஷ்டிய பாரம்பரிய முறையில என்ன பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணலாம் சார் அதை பத்தி சொல்லுங்க பொதுவாகவே கண் திஷ்டி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு செயலாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் வந்து சாதாரணமாக சாப்பிடும் பொழுதோ அல்லது நல்ல உடை அணியும் பொழுதோ அவர் அந்த உடையை பார்த்தோ சாப்பாட்டை பார்த்து க உங்களை உங்களை பார்த்து வந்து புறாமப்படுறாரு உங்களை பார்த்து வந்து கண் திஷ்டி வைக்கிறாரு கண் வைக்கிறாரு அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு சாதாரண சாப்பாடாக இருந்தால் கூட அந்த சாப்பாடு அந்த பார்க்குற அந்த பாக்கியவானுக்கு அந்த சாப்பாடே கிடைக்காம வந்துட்ருக்கலாம் நீங்கள் அணியக்கூடிய உடை வந்து சாதாரண உடையாக இருந்தால் கூட அந்த மாதிரி உடை அணியக்கூடிய பாக்கியம் அவருக்கு இல்லாமல் வந்துட்ருக்கலாம் அதனால உங்க மேலே பொறாமை அப்படிங்கிறத விட நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து அந்த உணவை வந்து ஏக்கமாக பார்த்தாலே அதுவே ஒரு திருஷ்டியாக மாறிடுது அப்படிங்கிறது பொதுவான விதி ஈ எறும்பு விலங்கு அதாவது பட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது அது திருஷ்டியாப்படுவதில்லை மனுஷனுக்கு மனுஷால் பார்க்கும்போது கண்டிப்பாக அது கண் திருஷ்டியாக உருவெடுத்து அதை அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து எதிர்மறையாக வேலை செய்யக்கூடியது அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து உங்களுடைய உடலில் ஒட்டாமல் தேவையில்லாமல் எதிர்விளைவுகளை ஏற்படுத்துறது அல்லது அடுத்த வாரத்துலேருந்து வந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கிடைக்காமல் இருக்கும் சில பேர்த்துக்கு அல்லது சாப்பாடு கிடைச்சால் கூட சரி வர சாப்பிட முடியாத ஒரு சூழல் வந்துகிட்ருக்கும் யாருடைய கண்ணு நமக்கு திருஷ்டியாப்படு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் கூட பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து ஏக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களும் நமக்கு திருஷ்டியாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வந்து இந்த திஷ்டியை போக்குறதுக்கு எந்த நேரத்தில் யாருடைய பார்வை நமக்கு வந்து கண் திருஷ்டியாக படுது அப்படிங்கிற கணிக்க முடியாமல் இருக்கிறதுனால எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு திருஷ்டி படுது அப்படின்னா என்ன ஏதுனே தெரியாமல் தொடர்ந்து உடம்பு முழுவதும் வழியாக இருந்துருந்தது அப்படின்னா இதுவெல்லாம் கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கண் திருஷ்டிக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்க தனியாக மருத்துவமனைக்கு போகிறது அல்லது வேறு வகையான மருத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே வீட்டில் வந்து கல்லூப்பு இல்லையா அந்த கல்லுப்பில் ஒரு கைப்பிடி அதே மாதிரி வந்து வரமிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாய் இருக்கும் அந்த நீட்டு மிளகாயில் ஒரு கைப்பிடி இந்த நீட்டு மிளகாயும் ப அந்த கல்லுப்பும் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு முடிந்தால் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வாசப்படியிலையோ அல்லது நடு ரோட்லேயோ அல்லது மூன்று முக்கிலேயோ ஒரு கைப்பிடி மண்ணும் எடுத்துக்கலாம் இந்த மூன்றும் சேர்த்து யாருக்கு வந்து கண்டிஷ்டி மாதிரி இருக்குதோ அல்லது கண்டிஷ்டியே படாமல் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து கிழக்கு பார்த்து நிற்க வச்சு மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் சுற்றி எரிகிற தணலில் எரிகிற நெருப்பில் இந்த மிளகாய் உப்பு மண் மூணு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய திஷ்டி இருந்தாலும் ஈஸியாக விலகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைனால செய்யலாம் வியாழக்கிழமைனால செய்யலாம் அதே மாதிரி அடுத்து திஷ்டி வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அந்த வாரம் முழுவதுமே பொதுவாக இந்த வரமிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாயும் கல்லுப்பு அது கூட ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து மண் எடுத்து அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களுக்கு எவ்வளவு பொல்லாத கண்ணாக கூட உங்களுக்கு திஷ்டி பாதிக்கிறது இல்லை அதாவது ஆகாத கண்ணு கூட உங்களுக்கு தோதாக வேலை செய்யக்கூடிய பக்குவத்தை இந்த வரமிளகாய் கல்லுப்பு மண்ணு செய்து அப்படிங்கிற விஷயத்தை பா பாரம்பரியமாக அந்த இருந்தே இதில் இன்னொரு விஷயம் நம்ம சாதாரணமாக கடுகு தீஞ்சு போச்சு அப்படின்னாலோ அல்லது குழம்பு வைக்கும்போது சாம்பார் வைக்கும்போது ஏதாவது குடும்பம் அதாவது அந்த வானொலியில் வந்து ஏதாவது தீஞ்சு போச்சு அப்படின்னாலோ உங்களால் இருமல் தாங்க முடியாது தும்மல் தாங்க முடியாது இந்த வரமிழக ஒரு கைப்பிடி எடுத்து போட்டால் கூட ஒரு தும்மல் கூட வாராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்துக்கும் புரியாத மிகப்பெரிய விஞ்ஞானம் வந்துட்டு இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அருமையாக சொன்னீங்க சார் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டி பட்டுட்டால ஐயையோ என்னாகுமோ தெரியலையா அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கு ஈஸியான முறையில எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுவும் எந்தெந்த கிழமைகள்ல இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நேயர்களே திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம கண் என்னென்ன பரிகாரங்கள்லாம் வீட்டிலேயே இயல்பா பண்ணலாம் அப்படிங்கறது வழக்கம் போல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள அதே மாதிரி சார வந்து நிறைய பேர் வந்து நேரில் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லங்க நாங்க வந்து தொலைபேசி மூலமே எங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் நிறைய பேர் வந்து அவளா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க சார் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் Triple one eight. இந்த ரெண்டு நம்பர்ல இந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்